பெண்களின் தன்மையை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வயல் மேல் படுத்தும் குடமும் நடையும் பணமும் செய்தும் பையனான் ஊண்டி பார்த்ததே இல்லை. பாப்பனையில் பயமுகப்படுத்தினான். அது சரி, வரவங்க கேட்ட மோதம் கேட்கணும். பெண்களால் எந்த பெண்களை கண்டு பயக்கூடாது. தேவலோக தேவலோக மங்கையாக இருந்தாலும் சரி, ரம்பையாக இருந்தாலும் சரி, உருவசியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஆரம்பத்தை கவர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அதே பெண்கள் கடைசியாக 80 வயசில் பார்க்கும்போது கை ஊடிட்டு போவாங்க. நான் ரோட்டில் போய் பார்ப்பேன், இளைஞர்களை பார்த்துருக்கேன், அழகுள்ள பெண்களை பார்த்துருக்கேன், அழகுள்ள இளைஞர்களை பார்த்துருக்கேன். அப்போ வந்து என்னை வந்து திரும்பி பார்ப்பேன், ஒரு கிளம்பி அப்படி கை ஊடிட்டு போவான். இந்த மாதிரி இடமா வரும். நான் அடிக்கடி சூடு கட்டு போவேன். சில மண்ட உடையனை பார்த்து நல்லா பல்ல கடிக்கும். சில மண்ட உடை பார்த்தா பல்ல இருக்காது. வயசான மறைச்சேன். ஒரு 18 வயசு பொண்ணு, அது ஒரு அம்மா கிட்ட செத்துச்சு. மறுநாள் போய் எலும்பு கூட பார்த்தேன், பல்ல நடன பல்ல கடிச்சிது. ஏன் அண்ணன் ஏன் பண்ணேன்? இன்னொரு பையன் 18 வயசு பையன் பல்ல கடிச்சிருந்தான். எனக்கு வந்து நேரம் உனக்கு வரக்கூடாது. அப்போ நான் சுடுகாட்டு போகிற நோக்கமே நோக்கம் அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பேன். கையெலும்பு, காலெலும்பு, மண்ட எலும்பு பார்ப்பேன். ஓ, நமக்கு நேரம் வரக்கூடாது. இது யாரையும் உதவிச்சுன்னா முருகா பெருமாள் தான் உதவிச்சுவார். முருகா, எனக்கு சுடுகாட்டு உக்காந்து கேட்டிருக்கேன். நான் காலையில் 10 மணிக்கு தினம் போய்கிட்டே இருப்பேன். இம்மா 6 வருஷம் போய் 7-8 வருஷம் போயிருக்கேன். எப்போ போனால் எப்போ நான் எலும்பு பெரிய காரத்துக்கு நானும் போயிருக்கேன். நான் போகும்போது அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பேன். ஒவ்வொரு எலும்பு, கையெலும்பு, காலெலும்புலாம் கிடக்கும். பருகா, இந்த நேரமைக்கு வரக்கூடாதப்பா, இந்த நேரமைக்கு வரக்கூடாது. என்னை பல்ல கடிச்சு பார்த்து, ஒரு பையன் படித்தான், பல்ல கடித்தான், மண்டவோடு கிடச்சி 12 வயசு பையன் பல்ல கடித்தான். ஏன் யாரை பல்ல கடிக்கிறேன்? நான் 12 வயசு செத்து தொலைஞ்சிட்டேன். நீ சாவம் இருக்கிறான். நான் சாகத்துக்கு வரல, வாழ வந்திருக்கேன். நான் மட்டும் வாழவில்லை, இந்த உலகத்தில் 1 லட்சம் ஞானிகளை உருவாக்காமல் நான் போக மாட்டேன். இது சத்தியம். இது 1 லட்சம் ஞானி, 1 லட்சம் பேத்த ஞானி ஆக்காமல் நான் மறுபடி சொல்கிறேன், இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், இந்த சங்கத்தை தொண்டு சேர்வர்கள், இந்த சங்கத்துக்கு உறுதி சேர்வர்கள், அவர்களை ஞானி ஆக்காமல் ஓட மாட்டேன். சத்தியம். ஞானியன் என்னன்னு கேட்டா, என்ன இல்லைப்பா அகத்தீஷா, நிலப்பெரிய தாய் தாய், இந்த பாவி ஒரு பாறை பார்த்து எனக்கு மரணமில்லா பெருவாள் கை கொண்டுட்டு கேட்டால் அவ கொடுக்காமல் இருப்பாள். கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாக்கு தழும்ப கேட்கணும். பதஞ்சலி முடிவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிகிராதா, திருமலை தேவா, என்னை ஒரு பார்வை பார்த்தாயன்னு சொன்னால் அப்பேவா ஞானி தான். அருள் சனியை பிடிச்சிக்கும். இந்த சனியை வந்து அட்டமா சனி, அட்டமத்து சனியுமா, 2வருஷம் 7வது சனியுமா. ஆனால் முருகா என்று ஒரு முறை சொன்னால் அப்பே அருள் சனி பிடிச்சிக்கும். அது ஆயுள் புறம் விடவே விடாது. என்ன காரணம்னா, அருள் சனி பிடிச்சா விடாது. ஆயுள் புறம் இது இப்போ 7.5 வருஷம் இருக்கும். சனி இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு. 7 சனி 7.5 வருஷம் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.